ஆன்மீக தகவல் தாந்திரிக பாசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கிரக திருஷ்டி. நம்ம வார வார திருஷ்டி எடுத்துட்டுருக்கோம், நித்திய திருஷ்டி எடுத்துட்டுருக்கோம், அதாவது கண் திருஷ்டிக்காக நித்திய திருஷ்டி எடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி திருஷ்டிகள்லாம் சரி, இது நமக்கு சரி, கிரகத்துக்கு வீட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்பா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க, இருந்தாலும் நம்ம சொல்லும் பொழுது சில பேர் மறந்தவா திருப்பி இதை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா. கூஷ்மாண்டம்னு சொல்லுவா, அதாவது பூசணிக்காய். இந்த பூசணிக்காயில் அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. இந்த பூசணிக்காயில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மஞ்சளை தடவிக்கணும், அதுக்கப்புறம் குங்குமத்தினால அந்த உருவங்கள் மாதிரி வரைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா குங்குமத்தை பொட்டு வச்சுக்கலாம். எப்பவுமே வீட்டினுடைய வலது புறம் அந்த பூசணிக்காயை எடுத்து வச்சு பார்வைக்கு படுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி இரண்டு நாளைக்கு ஒருக்கா அல்லது மூன்று நாளைக்கு ஒருக்கா இந்த பூசணிக்காவை மாற்றி கொண்டே வந்தால் நிச்சயம் நமக்கு வந்து திருஷ்டிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த பூசணிக்காவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு இந்த பூசணிக்காவுக்கு டெய்லி சாம்பிராணி போடுற வழக்கங்களை வச்சுக்கணும். அது திருஷ்டிக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும், ஒன்று. அதுமாதிரி தினந்தோறும் பார்த்துட்டோம்னா, ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த பூசணிக்காய் முன்னாடி அழகாக ஏற்றி விட்டுட்டு அதை அணையிற வரைக்கும் அந்த இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் கை கால் கழுவிட்டு உள்ளே போகலாம். இதை பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த திருஷ்டிகள்லாம் போகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழி இந்த வழி. ஏன்னா நிறைய கண் திருஷ்டி இருக்கும்பொழுது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இல்லை வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களே நிறையா பிரச்சனைகள் ஆகுது இல்லையா. இது உங்கள் தொழில் கூடங்களையும் பண்ணி பாருங்கள். நம்ம அமாவாசை இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இப்படி பண்ணுவோம், இதை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றங்களுக்கும். சரி சார், அந்த மூணு நாள் கழிச்சு அந்த பூசணிக்காவை என்ன பண்ணுறது, கல்பூரம் வச்சு அழகாக சுற்றி கொண்டு போய் ஓரத்தில் உடைக்கணும். நிறைய பேர் ரோட்டில் உடச்சுன்னு இருக்கா, அது பல பேருக்கு அது பாதிப்புகளை கொடுக்கும் இல்லையா. ஓரத்தில் உடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருப்பி கை கால் கழுவிட்டு உள்ளே வரணும். இப்படி மூணு நாளைக்கு ஒருக்கா அந்த பூசணிக்காய் மாற்றிகிட்டே இருக்கணுமா? எஸ், மாற்றணும். அப்படி மாற்றும்பொழுது உங்களுக்கே பல டிஃப்ரென்ஸ் தெரியும். பெரிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த திருஷ்டி சம்பந்தமான தடங்கல்கள் போகும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்கள் ஜாதகம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் போகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.